பத்மினின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த சிவாஜி பத்மினி ஹீரோ ஹீரோயின் பீச்சிங் டயப்புனாரு. இதுல ஒரு ஓரங்க நாடகம் போட்டா, அப்ப நிறைய படங்கள் ஓரங்க நாடகம் போட்டு ஒரு ஓரங்க நாடகம் போட்டா பெட்டரா இருக்குமேனு அவரு பீம்சிங் ஃபீல் பண்றாரு. கலைஞர் தான் அந்த வாசம் எழுதுறாரு. ஒண்ணு கலைஞருக்கு கோபாபுரத்து போனோடனே அவரு சிவாஜி தெரியுமா, நாங்க பாசத்தி முடிஞ்சோடனே பரப்பன்மன் ஒரு நாடகம் போட்டு திமுக பிரச்சார மீட்டிங்ல ஒரு நாடகம் போட்டுருக்கோம், அதுல சிவாஜி பேசி நடிச்சிருக்காரு. அந்த நாடகத்திலேயே அந்த புறநாடு தாய் கதையை சிவாஜி நடிச்சிரு அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்காரு. சொன்னோடனே சிவாஜி பயங்கர கோபம் வந்துச்சு. ஐயா நான் உருட போய் நாக்கு தண்ணீர் நாக்கு வரல போய் இந்த டயலாக்ல பேசி நடிப்பேன், எனக்கு தெரியாம நீங்க அம்மையப்பன் ஒரு படத்துக்கு வாசனை எழுப்பீங்க, நான் பேசி நடிக்க அந்த டிராமா வந்து நீங்க எஸ் எஸ் ஆர்ஜியன் கொடுப்பீங்க, அவர் பேசி நடிப்பாரு, படம் அடிக்கிட்டு போகும் கூப்பா, அது நானே பேசினாங்க வேற ஆள் பையா சிவாஜி கோச்சிட்டார். கோச்சிக்காருப்பா இந்த வரேன்னு சொல்லி கோபாலபட்டத்துல இருந்து வாரிசுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கு. வாரிசு கப்பலக்கூடிய இந்த மனுஷன் இப்ப நான் சொன்ன கதையை யோசனை பண்ணி அதுக்கு போய் வாரிசுக்கு ஒரு மேக்கப் உட்கார்ந்து 2 மணி நேரத்துல தங்கு கடையெல்லாம் பசங்க எழுதுறாரு. அது என் பாஜக சிவாஜி 4 தடவை கேட்டு சிவாஜி படிக்க மாட்டார், படிக்க வராது சொல்ற சொல்ற காது கேட்டு காது கேட்டுட்டு 4 தடவை கேட்டு ஒரே டேக் 4 நிமிஷம் 4 நிமிஷம் 30 செகண்ட் இன்னைக்கு வரைக்கும் வேர்ட் இருக்கா ஒரே டேக்ல ஓகே பண்ணது அவளுக்கு டயலாக் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேர்ட் இருக்கா அது சொல்ல போறேன். இது அந்த பாட்டுடைய அர்த்தம். காது தந்த தமிழகத்தில் புதுமலையில் களமமைத்து சேர சோழர் பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்படிதான் பறப்பது என்று இன்று போல் போதுடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஒரு இடத்தில் தாய் நாடு காட்ட தாவி பாஞ்சு செத்தா தந்தை என்ற செய்தி கேட்டு தமிழில் வீழ் மிடுகானால் தமிழகத்தை கிடையுறுத்தி அனந்தோடும் தங்களுடைய 500 சங்கின்ற கணன் வந்துட்டான் புகழ் போக்கும் விழியாரே அவள் போகச் செய்தி தந்திட்டாள் தந்தை களம்பட்ட செய்தி போல் தவித்தா என்றான் இல்லை என்பார். முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஒரு கிலோ குழந்தட்டால் நல்ல உடையில் ஒரு கிழிச்சல் வந்தது போதன்றோ இனி தடையின்றி நுழைவதே பகைவரை எண்ணினேன் அடைபட்ட கண்ணீர் அனைவரத்துதான் என்றாள். அவன் உகைவிட்டு கிளம்பும் முன் புலியன புகைவிட்டு குமுடுமுறை மலையன பகை வெட்டி சாய்க்கும் வாடெடுத்தான் சூழுரைத்தான் சுழமுகன் தூக்கினான் சுக்கு நூறு தான் சூழ்ந்து வரும் பகையென்றான் நாடு வீட்காமல் விட திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருந்த கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது முத்தம் இந்தா திரும்பி என்றான் கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவரின் பானம் போர் 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 என முழங்கிட்டு போற சொல்லி பார் 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 உள்ள பைகளில் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் பிறம்பார் என்று பட்டாளர் தோழர்களாக எந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண்மொழியை சிந்தித்தார் களத்திலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவித்து வெற்றிகள் கேட்டுவிட்டு கோட்டைகள் புதிப்பட்டவன் எதிரின் புதுவைக்காரர் உடைப்பட்டவன் வேடப்படை குறிப்பிட்டது வேர்கள் புட்டிப்பட்டன எம் பட்டவன் படை மட்டும் பேரிகை கோடையில் கேட்குது கேட்குது என குறித்திட்டார் புதுப்பண் அமைத்திட்டார் வீரர்கள் வந்தனர் வெற்றியில் கலந்து கேட்டனர் வேர்களின் தூதுவர் வந்தனர் வாழ்த்துக்கள் வழங்கினர் வீட்டால் தோழி வந்தனர் வெற்றி நீட்டோரை வாசித்த முயன்றனர் அந்த அழகிய அந்த கண்ணியில் ஒழிந்தாள். அப்போது ஏனென்ன வந்தாமோ இடவச்சியில் சொல்வது என்னவே பண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே கடைச்சேரி கடைசி சேரி கேட்டான். அந்தோ மாவுளை தோரணம் கட்டி மன விடா மேடதில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாடன் மாவிலே வேர்த்தாங்கி நல்ல சாவிலே விழுந்து விட்டார். ஆவிதான் போனபின் உயிர் வாழும் ஆனந்த அச்சட்ட தமிழ் பொதுமை பூவி அழுதாள் கொத்தான குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடும் சாவை பழித்தாள் இனி துரைத்தாள் இனி எழுமிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள். பனிவெல்லும் முடி காட்டி பணவெல்ல முடிவுரைத்து பள்ளியரை கவிப்பாடும் நாடெல்லாம் மண்டானோ இனியில் பூங்கால கண்டாரோ அழுதாள். அத்தானின் படம் எடுக்கும் படம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்து விட்டவள் காதில் வெற்றி வேகத்தால் பகவதற்கும் போர் வசம் பட்டதுதான் கெட்டது கெட்டதுதான் கெட்டது முடி முழுவதுமே பட்டோடு போகட்டும் இருந்தாள். மட்டினா போலவன் நாட்டுக்கு எழுதி வீட்டுக்கு ஓர் வாழ்வே இருந்தாள். வட்டினால் நாடி பார்க்கும் விதம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்விக்கு ஆரம்பத்தடி ஆசாரம் செய்து மனை கொண்டாள். அங்கு சென்றாள் அம்மா என பாய்ந்தான் அழகு முழு மழலை முடி அன்பு தங்கம் அப்பா தாத்தா உருவினாரோ என்றான். திரும்பி வந்து சாவு சென்று விட்டா கரும்பே நீயும் பிராயம் கிடைத்தாள் என்ன வாங்கி வந்தாள் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள் மகனே அதை சுவைக்க நீ வருகை என்றாள். வந்து விட்டான் குலக்கொழுந்து கூட்டவளுக்கு ஏற்றுக்கொண்டே கூறுகிறாள் எதிரியின் படையெடுப்பான் நம் குடும்பம் தலைவிழ்ந்து விட்ட பரமாகி போந்தடா தம்பி கவலை இல்லை கடம் சென்றார் மாண்டார் ஆனாலும் இந்த நிலமுள்ளவர்கள் மாண்டார் காத்தார் என்ற பெயர் கொண்டார் என் மகனே நீயும் தோழிலே பலமுள்ளவர்கள் பகையை சாடு
பழனி பாடு, இது உன் தாய் திருநாடு, உடனே ஓடு என்று தாவி அணைத்து தமிழ் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்தக்காவி பின்ன வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமனை நோக்கி என்று வாழ்த்தி விட்டார் அந்த திருவிழத்து தாய் இருக்குது. அவ்வளவு டயலாகு 4 நிமிஷம் சிவாஜி பக்கத்து கலைஞர் உட்கார்ந்து ரெண்டு பேரும் இந்த மேட்டை கேள்விப்பட்டு சிவாஜி எழுந்து நண்பா நாம எப்படிலாம் பாண்டோம் தஞ்சாவூர் கோயில் எப்படிலாம் சுத்தினோம், எனக்கு நீண்ட ஆயுள் தான் கிடையாது, நீ நாட்டுக்கு தேவையான என் ஆயிலே என்று ஆயிலை 2 ஆண்டுகளே இருக்கிறான் தாலைவாதி குறிப்பை சொல்றதுதான் இதோட இதை முடிச்சுக்கலாம் சார்.